தங்கச்சி, ஒரு காய் விடாம எல்லாத்தையும் பறிச்சிட்டியாமா? பூவும் பிஞ்சும் தவிர காயெல்லாம் பறிச்சிட்டேன். என்ன கிடைக்கிற சம்பளத்தை வச்சு ஒழுங்கா பிழைக்காம ஏன் காய்கறி எல்லாம் திருடி திருடி விக்கிற? ஒழுங்கா பழைச்சா உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? வர்ற வரும்படி அரை வயிற்றுக்கே பத்தல. அதனால தான் காய்கறி எல்லாம் திருடி இதை வித்து உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி கண்ணால பாக்கணும் தங்கச்சி. ஆமா, இந்த நல்லி எலும்பு நாகப்பைய என்ன சொன்னா உங்ககிட்ட? டிரைவர் வேலையை விட்டுட்டு மறுபடியும் தோட்ட வேலைக்கு வர போறானமா? ஆமா அண்ணே, அந்த ஆள் பேசின பேச்செல்லாம் பார்த்தா கட்டாயமா தோட்டத்துக்கே வந்துருவான் போல இருக்கு. ஓடு, அவன் வந்தா வரட்டும். அவன் வர்றதுக்குள்ள தோட்டத்துல ஒரு பிஞ்சு, ஒரு மொக்கு, ஒரு காய் இல்லாம தோட்டத்தையே காலி பண்ணிடுறான். ஆமா ஆமா, சீக்கிரம் காலி பண்ணு. யாரும் வரா போல இருக்க அண்ணே, அந்த ஆளே வரா? நாகுவா? ஆமா. பாவி பைய, நினைச்சபடியா வந்துட்டானே. ஆயுசு நூறு. நூறு அல்ப ஆயுசு சொல். வரட்டும், பூசணிக்கா அவன் தூக்கி தலை மேல போட்டு உடைக்கிறேன். தங்கச்சி ஒண்ணு செய், மொல்லமா அவங்கிட்ட போய் பேச்சு கொடுத்து அவன் இந்த பக்கம் வர விடாம அவன் கவனத்தை வேற பக்கமா மாத்தி விட்டுடு. நான் எல்லா காயும் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்துடுறேன். சில்லறையோட சீக்கிரம் வந்துரு, சீக்கிரம் வந்துரு. போ போ. தோட்டம் பூரா ஒரே கல்லும் புல்லுமா இருக்கும்னு சொன்னா சரசு, இங்க பார்த்தா பூவும் பிஞ்சுமா இருக்குது. கேள்விப்படுறேன். ஆமா, தோட்டத்துக்குள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு சொன்ன எங்க பார்த்தாலும் பூவும் பிஞ்சுமா இருக்குது. ஆனா இதுவே பெருசா நான் மாத்திரம் காணாம போகுது. யாரோ திருடிக்கிட்டு போறாங்க. நீயா? நான் இல்லையா? நான் பரிசாதான் மங்களா கொடுத்து வச்சிருவேன். திருடெல்லாம் திருடிட்டு போறான். திருடம் திருடிட்டு போறானா? அறிவு இல்ல உனக்கு. உங்க அண்ணன் என்ன வெக்திக்கா வேலைக்கு வச்சிருக்காங்க, காவலுக்கு போட்டுக்காங்க, சம்பளம் கொடுத்து அவன் போயிட்டார். என்னண்ணே, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கிறேன். என்னமா விளையற நெடிகிற கைய போட்டு பசியற அழக காட்டுறியா? கத்திரிக்கா வெண்டக்கா பையையும் அவரக்கா ஏண்டா சபாரி பயில பூசணிக்காயும் பொருளங்காயும் விளைய வச்சிருக்க அதுவும் கண்ணு படல? ஏண்டா டாய், நாகப்பையா மிதக்கிற காயங்களை காப்பாத்திரிய தவிர உள்ள முழுகிறவனை காப்பாத்திரியாடா டாய். அதுக்குலடா இனிமா வெளியே போயிடுதா உன் தங்கச்சி என்கிட்ட சொன்னா? வெளியேடா போயிருந்தேன், திருப்பி வர்றப்போ நம்ம தோட்டத்து காயெல்லாம் மூட்டை கட்டி ஒரு திருடன் எடுத்துட்டு ஓடிட்டான். வேற ஒரு திருடன்? ஆமாப்பா, அவனை வழி பறிச்சு ரெண்டு பேருக்கு பலத்த சண்டை ஏற்பட்டு மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீச்சுக்குவோம்.
ஏதோ இன்னொருத்தன் தயவில காய்கறி எல்லாம் பறிச்சு கிடக்குது, எல்லாத்தையும் சுத்தமா கழுவி கோணியில கட்டி பங்களால கொண்டு போய் போடு. ஈர துணியில என்னால அதிக நேரம் இருக்க முடியாது, இத காய வச்சுட்டு வர்றேன். அது வரைக்கும் ரெண்டு பேருமா சேர்ந்து தோட்டத்தை பார்த்து. ஐயோ ஐயோ, உனக்கு மூளை இருக்கா? இப்படி அவன் தண்ணியில மாட்டிப்பாங்க. தந்திரமாதான் வந்த தங்கச்சியை தவறி விழுந்துட்டேன். விழுந்த வேகத்துல என் அறியாம கத்திட்டேன். தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தா ஆள் ஒடுக்கு நீங்க வந்து நின்னுட்டீங்க. என்ன செய்யறது? உடனே இதுக்குள்ள ஒரு திருடன் இருக்கிறான்னு சொல்லி அவனையும் உள்ள இழுத்து ஒரே அமுக அமைக்கலான்னு பார்த்தா எலும்பு பய எறும்பு மாதிரி இழுப்ப போட்டு உடச்சிட்டான். அந்த ஆளு இனிமே இங்கேதான் இருக்க போறான், ஜாகிரத. ஏதோ இந்த தடவை தப்பி போச்சு. அடுத்த அமாவாசைக்கு பாரு, தோட்டத்தை அலக்கா பேத்து போய் வித்துறேன். திருடுறதுக்கு மட்டும் வழி தெரிஞ்சா பத்தாது, தப்பிக்கிறதுக்கு வழி தெரியணும். கவனி, வர அமாவாசைக்கு கவனி. என்ன என்ன நகை இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கே. இந்த வடையில உங்க கைக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது எங்க வீட்டு அந்த பொண்ணு வந்தது ஏன் ஒளிஞ்ச? அன்னைக்கு சொன்ன ஒரு பொண்ணோட கார்ல தப்பிச்சு வந்தேன்னு, அது இந்த பொண்ணுதான். எப்படி இன்ஸ்பெக்டர் என்னை பத்தி அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருப்பாரு? என்ன இங்க பாத்துட்டுதான் மாட்டி வச்சிருவேன்னு ஒழிச்சுக்கிட்டேன். அது கிட்ட நான் கேட்டேன் 1000 ரூபாய். என்னாச்சு? ஏதாவது நகை நட்டு இருந்தா கொண்டா தர. அப்போ எனக்கு பணம் வேணும்னா துருகி வர தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்ல விட உன் தொழில்லதான் எனக்கு நம்பிக்கை அதிகம். அதை செய். என்னமாது பாரு, எப்படி ரொம்ப நல்லா இருக்குமா? போட்டுக்காயா? எனக்குன்னு நீ எது வாங்கிட்டு வந்தாலும் அதையெல்லாம் பத்திரமா சேர்த்து வச்சு உன் கல்யாணத்தன்னைக்கு தாமா போட்டுக்குவேன். ஆமாமா, அன்னைக்குதான் எனக்கு விமோச்சனம். விமோச்சனமா? இல்ல இல்ல, அதுக்கு என்ன சொல்றது? அன்னைக்குதான் எனக்கு சந்தோஷமும் மனசுக்கு நிறைவும் ஏற்படும். ஆயா ஆயா, லக்ஷ்மி குடியானவன் விதைச்சதனுடைய பலனை அறுவடைக்கு அப்புறம் அனுபவிக்கிற மாதிரி நான் உன்னை வளர்த்ததனுடைய பலனை உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தாமா அடைய போறேன். ஆயா, கடைசி வரைக்கும் நீ என் கொடியே இருந்து என் அன்புலையும் பாசத்திலையும் மறந்துகிட்டே இருப்பேன். ஆயா, சொன்ன ஒண்ணு கேக்குறேன். என்னம்மா? உன் புருஷனும் புள்ளியும் சிங்கப்பூர் போயிட்டுதான் சொன்னியே, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க திரும்பி வந்துருவாங்கல்ல? நிச்சயமா வந்துருவாங்க. அப்ப என்னை விட்டுட்டு நீ போயிருவியா? போக மாட்டேம்மா, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். ஆயா, நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. ஆயா, நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா என் உயிரே என்னை விட்டு போயிடுமா? ஆயா, வீட்டுக்குள்ள கூடவா? அங்க போலீஸ் சொல்ல, இங்க ஒண்ணுமே இல்ல. சந்திராவுக்கு என்ன பதில் சொல்றது? இந்த அப்பா சுத்த மோசம், கையிருப்பே வச்சுக்கிறது இல்ல. நானும் காட்சி. என்னப்பா புலி மாதம் நடப்பே? இன்னைக்கு பூனை மாதம் நடக்கிறேன். என்னாச்சு? 200 ரூபாய் பணம் பேசிட்டு ஒருத்தனை அடிக்க போனேன். பய வாட்ட சாட்டமான ஆள், எப்படியே சமாளிச்சு விட்டேன். இருந்தாலும் என்னையும் ஒரு புடி பிடிச்சிட்டான். அம்மா, பணம் கைக்கு வந்துருச்சுல்ல? விடுவதா? விடுவியா? எங்க அப்பனாச்சே. டேய் முத்து, ரொம்ப வலிக்குது கழுத்து புடனில இருந்து இடுப்பு வரையில. ஒரு புடி புடி சொல்றேன். நானு எத்தனை தடவை சொல்றேன்,
பழைய ஞாபகத்துல பாட்டி மஞ்ச தேய்ச்சு குளிச்சாங்க. நீ அந்த காலத்தையே நினைச்சுக்கிட்டு அடியாருக்கு போய்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு வருஷம் போனா ஒரு வயசு கூடுதுல்ல. எனக்கடா சொல்ற, வீரம்ங்கிறது உடம்புல இருக்குது, நெஞ்சில இருக்குதுடா. நெஞ்சில இருக்குது, அந்த நெஞ்சுக்கு எதிர வயசு அறிவிட்டவன ஆட்சியை வெள்ள விடுறான். இப்ப எனக்கு கை வலிக்குது, நான் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வரேன். என்னடா அது பரிசு? நடமாட முடியுதா என்ன? ஒரு வயசு பையன், எனக்கு எவ்வளவோ தேவை இருக்கும். உன்ன மாதிரி எடுப்பு சாப்பாட்டிலே காலம் தள்ள முடியுமா? நீ சொந்தவே மாட்டியா? பாப்பா, உனக்கு வேற வேலை இல்லை. சின்ன வயசுல விளையாட்டு நினைச்சு விட்டது வளர்ந்ததுக்கு அப்புறம் தொழிலாவே மாறிடுச்சு. முனையிலேயே கிள்ளி எரியாம மரமாகி விழுந்து விட்டதுக்கு அப்புறம் வெட்ட நினைக்கிறேனே. நான் எவ்வளவு பெரிய முட்டாள்! லட்சுமி, மிஸ் லட்சுமி. நீங்க யாரு? இந்த வீட்டு வேலைக்காரி. லட்சுமி இல்ல? இல்ல, காலேஜுக்கு போயிருக்கு. என்ன விஷயம்? வேலைக்காரி கிட்ட எல்லாம் விவரம் சொல்லணும் அவசியம் இல்ல. கத்துப்பச்சா, இன்னைக்கு நடராஜா சர்வீஸ் தான். நீங்க கேட்டீங்களே தஞ்சாவூர் மாங்காய் மாலை டிசைன் நெக்லஸ், அது இன்னும் ரெண்டு நாள் ரெடி ஆயிடும். அது சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஓ, தேங்க் யூ. மன்னிக்கணும், ஏன் இங்க நிக்கிறீங்க? உங்க காருங்க பஞ்சர். அப்படிங்களா? என் கார் இருக்கு, வாங்க நான் கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். ஓ நோ, நீங்க எல்லாம் இங்க தனியா நின்னா காரி பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதனால தான் சொல்றேன். ப்ளீஸ் வாங்க. ஒரு திருகாணி தேவைப்பட்டாலும் எனக்கு போன் பண்ணுங்க, நானே கொண்டு வந்துறேன். ரொம்ப தேங்க்ஸ். நாமிச் ஆயா. என்ன ஆயா பாக்குற? கார்ல வந்தது யா? அவரா? நடக்கடை முதலாளி. நான் ஒரு நெக்லஸ் கேட்டிருந்தேன், அதை பத்தி சொல்ல வந்தாரு. நெக்லஸ் வேணும்னா அப்பாவை கேக்குறது, அது போட்டும். அவன் கார்ல நீயே வந்த, உன் காரங்க பஞ்சார் டாக்ஸில வர்றது. டாக்ஸிக்காக தான் நின்றுட்டு வந்தாரு, கூப்பிட்டாரு, வந்தேன். என்ன தப்பு? தப்புதான், வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு வாலிபனோட தனியா காரில் வர்றது தப்பு. தப்பு என்ன? ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் என்னென்னமோ சொல்ற. இது சாதாரண விஷயம் இல்லை, நம்ம குடும்பத்தினுடைய கௌரவ பிரச்சனை. அப்பா, எங்க அப்பாவோட கௌரவத்துல எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றியா? நிச்சயமா இல்ல. இருந்திருந்தா இப்படி செய்தியா? நீ அவனோட கார்ல வந்தது யாராவது பாத்துருந்தா உங்க அப்பாவை பத்தி என்ன நினைப்பாங்க? உங்க அப்பா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் பொண்ணை வளர்க்கற லட்சணம் இதுதானு என் மூஞ்சில காரு துப்புவாரு. நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உப்பு போடாத விஷயத்துக்கு அற்பத்தனமா இதோட பேசுறியே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பாப்பா, என்ன அதட்ட? என்ன கண்டிக்கிறது உரக்க உரிமை? நீ யாரு? என்ன பெற்ற தாயா? ஆமா, நான் உன்னை பெற்ற தாய் தான், அதனாலதான் கேட்கிறேன். ஐயா, என் பொண்ணை வளர்க்கிற மாதிரி வளர்த்து பாசமுள்ள ஒரு தாய் மாதிரி நடிச்சு கடைசியில பெத்த தாயின் உரிமை கொண்டாடி கேக் போட்டு என் கௌரவத்தை கெடுத்து சொத்துக்களை அடைய சூழ்ச்சி பண்றயா? ஐயா, உன் பேச்சம் கலைஞ்சிடுச்சு போறியே.